நிர்வாக பெயர் இந்தியர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறது என்று இந்திய தேசத்தை வைத்து நம்மளை வந்து மதிப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. அதேபோல சீன தேசத்தை வைத்து சைனீஸ்கள் என்று அழைக்கிறார்கள். அது இடமாகும் போய் இடத்தினால் அந்த மனிதர்களுக்கு வந்த பெயர். ஆனா இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த பொழுது அவன் இஸ்ரவேல் தான். எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்த பொழுது அவன் இஸ்ரவேல் தான். எகிப்து வனாந்தரத்திலிருந்து அவன் கானான் தேசத்துக்கு போன பொழுது அவன் கானானியர்னு அழைக்கப்படல, அவன் போனது கானான் தேசம். அப்படின்னாக்க அவன் என்ன அழைக்கப்பட்டிருக்கணும்? அந்த இடத்த வைத்து கானானியர்னு அழைக்கப்பட்டிருக்கணும். அப்படி அழைக்கப்படல, ஆண்டவர் அவனை கானானியர்னு அழைக்க விடல. அவன் கானான் தேசத்தில் இஸ்ரவேலனா தான் இருந்தான். அவன் வந்து அவனுக்கு அங்கே இடவாகு பேர் வந்து வரல. ஸோ இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்து ஏதோ இஸ்ரவேல் என்ற தேசத்தில் இவங்க குடியிருக்கிறதுனால அவங்க இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படவில்லை. இஸ்ரவேல் எனக்கூடிய தேசத்தில் குடியிருக்காததற்கு முன்னமே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த இடவாகு பேர் வந்து பொருந்தாது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த இடவாகு பேர் வந்து பொருந்தும். ஒரே ஒரு ஜாதிக்கு மாத்திரம் வந்து பொருந்தாது இடவாகு பெயர். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னா அந்த யாக்கோப கர்த்தர் வந்து இஸ்ரவேல்னு சொல்லிட்டு பேரிட்டு அழைத்தார். அந்த பேரை வந்து அழைத்ததுனால தான் அந்த தேசத்துக்கு அந்த தேசத்தை வைத்து இஸ்ரவேல்னு வந்து இவங்களை சொல்லாதபடிக்கு இந்த இஸ்ரவேலை வைத்து அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இடவாகு பேர் அங்க வரல, இது கர்த்தரால் ஆன பேராய் வந்து மாறிவிட்டது அங்க. ஸோ கர்த்தர் வந்து அந்த இலக்கணத்தையே வந்து மாற்றக்கூடிய வந்து ஒரு வல்லமை படைத்த ஒரு தேவனாக இருக்கிறார் இஸ்ரவேல் மத்தியில. இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து தேசத்தை வைத்து தான் நம்மளை வந்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அழைத்ததுனால இஸ்ரவேல் அன்னைக்கு வந்து யாக்கோபுக்கு பேரிட்டதுனால வந்து தேசத்தை வைத்து அவர்கள் வந்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை இடவாகு பெயராக. ஆனா கர்த்தர் அழைத்த அந்த பேர்ல வந்து அந்த தேசம் இன்னைக்கு வந்து அழைக்கப்படுகிறதுனால அது கர்த்தரால் ஆன பேராய் மாறிவிட்டது. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் அப்படி இடவாகு பேர்லாம் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மாத்திரம் வந்து வித்தியாசமாக வந்து அழைக்கப்படுகிறார்கள். வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு யாக்கோபை தன்னை பார்த்தது ரொம்ப கம்மி, ஆனா ஆண்டவர் அவனை பார்த்தது இஸ்ரவேலராக பார்த்தார். ஒரு தேசமாக பார்த்தார் அவனை வந்து. ஒரு நபரை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தேசமாக பார்த்தார். அதுதான் ஆண்டவருடைய பார்வை. அதுக்கு அவன் என்ன செய்யணும்? அவன் அந்த தேசமா மாறணும் அப்படின்றதுக்காக அவனை என்ன செய்யணும்? லாபான் வந்து பிரித்தெடுக்கணும். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் இந்த யாக்கோபை இந்த இஸ்ரவேலை லாபானிடத்திலிருந்து பிரித்தெடுக்கணும். சும்மா பிரித்தெடுக்க முடியாது. அங்க உபத்திரவத்தை அனுப்புகிறார். நீங்களை நான் இன்னைக்கு வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்றால் இந்த படித்தான் நாமளை வந்து ஆண்டவர் வந்து பார்க்கிறார். உங்களை என்னை வந்து இப்படி நாம வந்து சாதாரணம் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வையோ ரொம்ப வித்தியாசமானது. இந்த உலகத்திலிருந்து மக்கள் வந்து என்ன செய்யணும்? பிரித்தெடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தம்முடைய குமாரனே வந்து யூஸ் பண்ணினா தேவன், குமாரனை கையளித்த தேவன். யோசனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நான் இந்த உலகத்தின் காரியங்கள் இருந்து நம்முடைய காணியை தடுக்கக்கூடிய காரியங்கள் இருந்து பிரித்தெடுக்கப்படுவதற்கு வந்து அப்ப ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? யோசனை பண்ணி பாருங்க. அதனால்தான் இந்த பாதையினுடைய காரியங்கள் நமக்கு வந்து துணித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் எகிப்து ஒரு பிரச்சனையாக இல்லை அப்படின்னாக்க இஸ்ரவேல் பிரித்தெடுக்கப்பட்டிருக்காது. ஆபிரகாம்ட வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளும் காத்திருப்பு வரல அப்படின்னாக்க ஆபிரகாம்கிட்ட இருந்த அந்த பாபிலோனிய காரியங்கள் வந்து போயிருந்திருக்காது. ஆண்டவர்களுக்காக அவர் வந்து முழுமையா டிபெண்டா வந்து வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஆரம்ப வாழ்க்கையில் ஆபிரகாமோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க ஏற்றத்தாழ்வுகள் விசுவாசத்தில் நிறைய இருந்தது. அப்புறம்தான் ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டார் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து தேவநீதி என்றார் அப்படி. சோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வானங்களும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்த வானங்களும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பாடுகளும் உபத்திரங்களும் போனதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு மகத்தான ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருடைய சாட்சி ஒரு இடத்துல விளங்கினது. சில காரியங்களை வந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியதா இருந்தது. அந்த உபத்திரத்தின் பாதையினால வந்த அந்த அப்படிப்பட்ட உபத்திரத்தின் பாதையில வந்து அனுமதித்தாரு.
ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டோடைய காலிங் அதுதான் ஒரு பெரிய பிக்சர். நாம பார்க்கக்கூடிய உபத்திரம் பெரிய பிக்சர் அல்ல, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மகத்தான காரியங்கள், தேவ காரியங்கள், வரக்கூடிய அந்த மகிமை, பல்லவத்தின் மகிமையில் இந்த போறக்கூடிய சின்ன சின்ன உபத்திரவங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அந்த உபத்திரவங்கள்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானத்துக்காக சங்கீதத்தின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மட்டும் ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர். இப்பொழுது உங்களுடைய வசனங்களை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது இந்த தியான வேளையில் உங்களுடைய பிரசனங்கள் மத்தியில் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரேப்பா நேசிக்கிறபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட பேசுங்கப்பா. ஆண்டவரே, சோத்திரம், கரங்கள் எங்களை இப்போ கொடுக்குறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே கட்டட்டும் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீதுனால் எழுதப்பட்டதான இந்த ஒரு சங்கீதம். இதில் வந்து தாவீதுபடியாக எழுதியிருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறார். நீதிமான்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் ஏன் அந்த துன்பங்கள்லாம் வந்து வருது அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விடை கிடையாது. ஆனால் நிறைய துன்பங்கள் வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கறதான ஒரு காரியம், கர்த்தரை அறியாத ஜனங்களை இருக்கும் பொழுது கர்த்தரை அறிந்த ஜனங்களுக்கு தான் என்ன செய்து நிறைய பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து வருது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஒருவேளை வந்து நீங்களும் நானும் செல்லக்கூடிய அந்த உபத்திரத்தில் வந்து கடந்து செல்வதில்லை. அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம வந்து நீதிமான்களாக அழைத்திருக்கிறார்? நீதிமான் என்று சொல்லும் பொழுது வந்து ஆண்டவருடைய ரத்தத்தினால் புதிய ஏற்பாடு பிரகாரமாக பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரையும் வந்து ஆண்டவர் என்னன்னு அழைக்கிறாரா? நீதிமான் என்று அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது வந்து தேவன் பேரில் விசுவாசம் வைத்தவர்கள், ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை வந்து கர்த்தர் என்ன செய்தாரா? தேவ நீதியாக எண்ணினார் அப்படின்றிருக்கு. ஸோ நீதி என்று சொல்லும் பொழுது தேவன் பேரில் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனம் பண்ணி அதை தேவ நீதியாக எடுத்துக்கொண்டார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும் வந்து பைபிள் எப்படி அழைக்கிறதா? நீதிமான்கள் என்று அழைக்கிறது. அப்படிப்பட்ட நீதிமான்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நம்ம என்ன நினைப்போம்? அட்லீஸ்ட் நம்ம நீதிமான்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுட்டோம். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நீங்க பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது கூட வந்து கர்த்தரிடத்துல வாருங்கள், உங்களுக்கு வந்து துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, அப்படித்தான் வந்து சொல்லி அழைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் நான் கூட வந்து நிறைய பேர்கிட்ட அப்படித்தான் சொல்லியிருப்போவே, இயேசு கிறிஸ்து வாங்க அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா உங்களோட பிரச்சனைகள் பாடுகள்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அது ஓரளவு வந்து உண்மைதான். கர்த்தரிடத்துல வரும் பொழுது வந்து ஆண்டவர் நிறைய காரியங்களை, ஆசீர்வாதங்களை வந்து செய்கிறார். ஆனாலும் வந்து அது ஆசீர்வாதமாகவே அப்படியே வந்து தொடர்ந்து முழுமையாக போய்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது இல்லை. பிராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், நீதிமான்களாக இருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், பிரேயர்லாம் வந்து பண்றோம், ஆனாலும் நம்மளுடைய துன்பங்கள் இன்னும் குறைந்த பாடு இல்லை. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நமக்கு அனுமதிக்கிறார்?
துன்பங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு வந்து பாரங்களை கொடுத்து துன்பங்களை கொடுத்து நம்மளை வந்து ஒரு கஷ்டத்தின் மத்தியில ஒரு போட்டு நம்மளைய ரொம்ப துன்பப்படுத்தி கழுவி வச்சு பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் அவருக்கு இல்லை. ஆனாலும் ஒரு விருப்பம் அவருக்கு இல்லை, ஆனாலும் இந்த துன்பங்கள் வரும்படியாக அனுமதிக்கிறார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கண்ட்ரோல் வந்து ஆண்டவர் தானே, ஆண்டவர் தான் கண்ட்ரோலாக இருக்கிறார். அவர் நம்பித்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது வந்து அவர் முழுமையாக விசுவாசித்து விட்டு இப்போ எனக்கு இவ்வளவு தூர கஷ்டங்கள் பாடுகள் வருது அப்படின்னும் போது அது எப்படி வந்து சாட்சியாக வந்து இருக்கும்? இன்னும் ஆண்ட பார்க்கும் பொழுது நிறைய சகோதரர்கள், நிறைய சகோதரிகள் மற்ற கிறிஸ்தவ சபைகள்லேருந்து வந்தவர்களை பார்க்கணும். சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற மதத்திலிருந்து, இந்து மதத்திலேருந்து, மற்ற மதத்திலேருந்து ஆண்டவரை தழுவி இருப்பாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, நிச்சயிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் பாடுகளும் உபத்திரவங்களும் ரொம்ப அவங்கள வந்து ஒன்றன் பின் ஒன்றாய் ஒன்றன் பின் ஒன்றாய் அது தொடர்ந்து கொண்டே வந்து இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த சுற்றியுள்ள ஜனங்கள் கூட என்ன கேட்பாங்க, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நாடி போனீங்க, இந்த தெய்வத்தை விட்டுட்டு போயிட்டீங்க, அல்லது இந்த ரிலிஜனை விட்டுட்டு போயிட்டீங்க, அதனால தான் இன்றைக்கு வந்து இப்படிப்பட்ட சஃபரிங் வந்து இப்படி தெய்வ கோபம் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், பலருடைய வாழ்க்கையில வந்து அப்படி குறித்து பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்றது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஆனா நீதிமான்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமா இருக்கும், அது உண்மைதான். இருந்தாலும் அதுதான் ரொம்ப வந்து முக்கியம். இந்த இடத்துல வந்து அந்த கடைசி அந்த பகுதியை வந்து இங்க அவர் சொல்லும் பொழுது அந்த துன்பத்தினின்று அவனை விடுவிப்பார், இதுதான் அந்த கேரண்டி. பிரியமானவர்களே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பேரில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது அங்கே நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக ஒருவேளை பிரச்சனைகள் வந்து வரும். இன்றைக்கு இந்த சங்கீதத்துல வாசித்த பொழுது அப்படித்தான் பார்க்கிறோம். அந்த முதல் பாதியில துன்பங்களை பற்றி அவர் வந்து சொல்லுகிறார். ஏன்னா அந்த துன்பத்தின் வழியாக அவர் போறதுனால இப்படி துன்பங்கள் இருக்குது, ஆனாலும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, அந்த துன்பத்தில் இருந்து நம்மளை விடுவிப்பார், கண்டிப்பா வந்து விடுவிப்பார். அப்படியே ஆண்டவர் வந்து அந்த துன்பத்தில் இருந்தா கண்டிப்பா விடுவிப்பார். ஆனாலும் எதுக்கு இந்த துன்பத்தை வந்து அனுமதிக்கனா, கர்த்தருடைய உள்ளதானே, எதுக்கு இந்த துன்பம்? அது ஒரு கொஸ்டின் வந்து நின்றுட்டு தானே இருக்கு. ஆச்சரிய துன்பம் வருது, கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் மகிமைப்படுகிறார், ஆனாலும் வந்து இந்த நடுப்புற வரக்கூடிய அந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னாக்க, எதுக்கப்பா இப்படிப்பட்டதான துன்பங்கள் வருது, எல்லாத்து போல தானே எனக்கு வருது, அப்ப எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்குது? ஆண்டவர் நான் தேடுகிறதுனாலே, இன்றைக்கு ஆண்டவர் வணங்குறதுனாலே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நானும் மற்றவர் போலதான் நான் துன்பப்படுறேன். இப்போ வேலைகள் வந்து போகுது, எல்லாத்துக்கும் வேலை போற மாதிரிதான் வந்து இப்போ ஆண்டவர் நேசிக்கிறவங்களும் வேலை போகுது, ஒரு துயரத்தின் பாதையில் போகணும் இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஃபேமிலியில வந்து பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் போலதான் வந்து பிரச்சனைகள் வந்து வருது. ரொம்ப ஸ்பெஷல்னா அங்க வந்து ஒன்றும் கிடையாது. மற்றவங்க பாருங்க, வச்சுக்கப்பட்ட ஜனங்களுக்கு வந்து என்னென்ன நோய்கள்லாம் வந்து வருதோ அந்த நோய்கள் வந்து எல்லாத்துக்கும் போல வந்து ஆண்டவர் நேசிக்கிறவங்களுக்கு வந்து வருது. இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க, இறந்த சில ஆட்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் வந்து தாக்கி இருக்குது. வந்து அதுக்கு பேதம் இல்லை, அது குழந்தைகள், இளம் வாலிபர்கள், நல்லா இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்மேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாஸ்டர்ஸ், தேவ பிள்ளைங்க, எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க இந்த மதுரையில் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, நல்ல சபையில் இருக்கிற ஆழ்கிற சபையில் இருக்கிறவங்க, வரம் பெற்றவர்கள், அவங்களெலாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதில் ஒரு சிலர்லாம் மறித்து போனாங்க. இப்படி இருக்குது. அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம ஒரு மாதிரி வந்து இழுத்து போயிடறோம் இல்லையா? இதே நமக்கு என்ன செய்யுது, ஒரு டிப்ரெஷன் வந்து கொண்டு வருது. என்ன வாழ்க்கை இது வந்து? விடுவிப்பார் விடுவிப்பார்னாக்க அந்த பாதையில கடந்து போறது கஷ்டமா தானே இருக்கு இல்லையா? அந்த பாதைன்றது வந்து அது சாதாரண பாதை. நம்ம சொல்றோம் துன்பமா இருக்குது, ஜெர்மனிக்குறம் பிரதர் அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த துன்பத்தின் வழியா போறவங்களை கேட்டு பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு கண்ணீரா இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த துன்பங்கள்ல போறவங்களுக்கு தான் அது தெரியும். ஒருத்தவங்களுக்கு வந்து தலைவலி பெருசா இருக்குனாக்க, இன்னொருத்தவங்களுக்கு வந்து பல்வலி பெருசா இருக்கும்.
பல்வலி ஒருத்தனுக்கு பெருசா இருக்கு, இன்னொருக்கு வந்து ஸ்டமக் பெயின் பெருசா இருக்கும். அப்படின்னாக்க வந்து வலி வலி தான், வித்தியாசமான ரூபங்கள்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து வருது. அது வந்து ஆனா அது வந்து வரத்தான் செய்து, அதை நம்மால தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு வந்து அனுமதிக்கிறார், அதோட ரகசியம் என்ன, அது முதலாவது நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 119:71 என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. பாருங்க, நிறைய துன்பங்கள் வருந்துச்சு, உபத்திரப்பட்டது நல்லதுன்னு வந்து சொல்றாரு. அது சங்கீதத்துல உபத்திரப்பட்டது வந்து நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவத்திலையும் வந்து பிறக்கக்கூடிய வந்து ஒரு நன்மை என்ன அப்படின்னாக்க, தேவனுடைய பிரமாணங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்கிறோமா. தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நியமங்களை, பிரமாணங்களை, அவர் சொல்லக்கூடிய முறைமைகளை நாம வந்து கற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னாக்க, இப்ப ஒண்ணு செய்ய அது செய்ய அதை செய்யணும்னு பைபிள் நிறைய இருக்குது. ஆனா அது அதுல ஒரு சில காரியங்கள் நம்ம செய்வோம், ஒரு சில காரியங்கள் செய்யாது போயிடுவோம். எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஆனா நமக்குன்னு அந்த சில காரியங்களை அனுமதிக்கப்பட்டு சில காரியங்களை ஸ்பெசிபிக்கா செய்யறதுன்னு ஆண்ட நினைக்கும் பொழுது, அந்த மாதிரியான உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது நம்முடைய மனசு அல்லது ஆண்டவருக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து கீழ்படியும் பொழுது, சரி அந்த காரியங்கள்லாம் வந்து செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஒருவேளை வந்து செய்யக்கூடும். ஸோ இவரு இங்க சொல்ற உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுதான், இதனால வந்து நான் என்ன செய்யறேன், நான் வந்து கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டோட பிரமாணங்களை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு வித்தியாசத்தை. நிறைய இதே இது வந்து உபத்திரவங்கள்லாம் வந்து அந்நிய மக்களுக்கு வந்து வரும். நான் சொல்லும் போல வந்து உபத்திரவத்துல வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனை வணங்காத பிள்ளைகளுக்கும். ஆனா அந்த உபத்திரம் வரும்பொழுது வந்து அவங்க அதை கற்றுக்கொள்ளுகிறார்களா, அதை எப்படி கையாளுகிறார்கள், நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நாம் அதை எப்படி கையாளுகிறோம், அதுதான் ஒன்று வந்து ரொம்பவே வந்து வித்தியாசமான ஒன்று. இன்னைக்கு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து உபத்திரவங்களை வந்து வரும் பொழுது அவங்களுக்கு அந்த கேரண்டி இல்லை, கர்த்தர் விடுவிப்பான்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் பகுதி போன இதுக்கு முந்தின மாசத்தமே எதுமானுக்கு வரும் துன்பங்கள் அதிகமாக இருக்கும், அதுல இருந்து கர்த்தர் வந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விடுவிப்பார் அப்படின்ற அந்த ஒரு நிச்சயம் என்ன செய்யிருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம ஒரு கால் மறந்து போகக்கூடாது. நமக்கு துன்பங்கள் வரலாம், ஸோ அதுல என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒரு நிச்சயம் கண்டிப்பா கர்த்தர் நம்ம வந்து விடுதலை ஆக்குவார் என்கிற ஒரு அஷூரன்ஸ், ஒரு கேரண்டி வந்து இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, இந்த உபத்திரம் வந்து என்னதான் செய்யுது அப்படின்னாக்க, இது நன்மையை தான் கொண்டு வருது, தீமை அல்ல. அனுமதிக்கப்பட்ட உபத்திரவம் இது. தேவனால உபத்திரவங்கள் கூட, ஒருவேளை பிசாசே இந்த உபத்திரத்தை கொண்டு வந்திருந்தாலும், பிசாசு வந்து தீமைக்கு நினைத்து அந்த உபத்திரவங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அது கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்கும் பொழுது அந்த உபத்திரவமே என்ன செய்யுது, அந்த மனிதனுக்கு, தேவனை விசுவாசிக்கிற மனிதனுக்கு அது நன்மையாக மாறிவிடுகிறது. அதனால என்ன செய்யறான் வந்து, இன்னும் வந்து என்ன செய்யறான், தேவனை கிட்டி சேர்றான், இன்னும் வந்து ஆண்டோட பிரமாணங்களை வந்து கை கொள்ளுகிறான். ஏன் அப்படின்னாக்க, யாருக்கு துன்பம் வந்தாலும், யாருக்கு துயரம் வந்தாலும், நம்ம என்ன செய்யறோம், ஓ வெளியிருந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து இந்த மாதிரியான வந்து அவரு கிறிஸ்தவர் தான், இந்த மாதிரி துயரங்களில் போயிட்டு இருக்கிறாரு, நமக்கு தெரியாதுப்பா அவர் என்ன பாவம் செஞ்சாருன்னு தெரியாது, அவர் என்ன பாவத்தில் கிடந்தாருன்னு தெரியாது, என்ன அவங்களோட நிலைமையிலான்னு தெரியாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்வாங்க, நிறைய பேர் வந்து அருள் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு துயரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரதருக்கா சரி அவரை பற்றி எனக்கு தெரியும்ப்பா, அவர் வந்து அப்படிதான், அவர்லாம் ரொம்ப சரியான ஒரு விசுவாசி கிடையாது, அவர் வந்து எனக்கு அவர் வந்து சும்மா கர்த்தர் கர்த்தர்னு சொல்லுவாரு ஒழிய அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படின்ட்டு இல்லாத பிள்ளாதான் வந்து சொல்லுவாங்க. ஒருத்தருடைய ஒவ்வொருத்தரத்தை பார்த்து சொந்த அந்த சபை மக்களே அல்லது ஸ்பிரிச்சுவல் வட்டாரத்தில் என்ன செய்வாங்க வந்து, அவங்க படக்கூடிய ஒவ்வொருத்தரத்தை பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, இது அவங்க அப்படி பண்ணாங்க அதனால தான் அவங்களுக்கு அப்படி பண்ணு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுப்பாங்க, அருவறுப்பாங்க. நீங்க உபத்திரமா இருக்க நேரத்தில் போட்டு உதவி கேட்டீங்கனாக்க வந்து என்ன செய்வாங்க, அவரோட முகத்தையே வந்து என்ன செய்வாங்க, காமிக்க மாட்டாங்க, மறைத்துடுவாங்க. யாராச்சும் வந்து நீங்க உபத்திரப்படுறீங்க, ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னாக்க, அந்த நேரத்துல வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க,
விரும்பி வந்து செய்யற ஆட்கள் உண்டு, ஆனா மெஜாரிட்டியான ஆட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அந்த நேரம் பார்த்து தன்னை வந்து மறைத்து கொள்ளுவார்கள். ஆனா பாருங்க, சங்கீதம் 22:24 நம்ம வாசிக்கிறோம், உபத்திரவப்பட்டவங்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. அப்பா ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வந்து யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு உபத்திரவத்துல கடந்து போய் கொண்டு இருக்கலாம், ஒரு வியாதியின் காரியத்துல கடந்து போயிட்டு இருக்கலாம், அல்லது வேலை வேணும்ட்டு நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்கலாம், அல்லது மைண்ட்ல வந்து போராட்டங்களை கடந்து போயிட்டு இருக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத காரியங்கள், மனைவிட்ட சொல்ல முடியாத காரியங்கள், அல்லது குழந்தைகள்கிட்ட பகிர முடியாத காரியங்கள், அல்லது வந்து ஈவன் ஹஸ்பண்ட வந்து மனைவி மார்கள் வந்து பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள், எதுவாக இருந்தாலும் அந்த சின்ன உபத்திரமோ பெரிய உபத்திரமோன்னு சொல்லிட்டு வேல்யூ பண்ணாதபடிக்கு, அதை வந்து குறைத்து மதிப்பிடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரா, அந்த உபத்திரப்படுகளுடைய உபத்திரவத்தை வந்து அவர் பார்த்து என்ன செய்யறாரா, அற்பமாய் எண்ணாமலும். நீங்க போய் ஏதாச்சும் வந்து ஒரு உபத்திரத்தை போயிட்டு கஷ்டப்படுறன்னு சொல்லினாக்கா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலவும் கொஞ்சம் ஏளனமா பேசுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் அந்த உபத்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாக்க அந்த சின்ன உபத்திரத்தை கூட என்ன செய்யறாரா ஆண்டவர் வந்து சின்னதோ பெரிதோ அதை வந்து என்ன செய்யறாரு அவர் அற்பமாக என்ன மாட்டார் அப்படின்னு இருக்குது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது வந்து மற்றவங்களை போல வந்து இந்த கமெண்டிங் அறிவுறுக்கிறாங்க இல்லையா, வந்து அவன் பாவம் ஏதாவது செஞ்சிருப்பான் அதனாலதான் இவன் கஷ்டப்படுறான், இவன் பாவம் செஞ்சதுனால்தான் வந்து வியாதி வந்து வந்திருக்குது. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, வந்து அந்த பெதஸ்தா குளத்தண்ணீர்ல கிடந்த ஒரு மனிதனை வந்து பார்க்கிறோம், அவ்வளவு வருஷமா வந்து அவன் நெடுநாளாய் வந்து வியாதி படுக்கையில் இருந்திருக்கிறான், 38 வருஷம் வந்து வியாதி படுக்கையில் இருந்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து போறாரு, அவனை சுகமளிக்கிறார் அவனுக்கு வந்து. ஸோ அவனுக்கு வந்து என்ன, வெளியே இருக்கக்கூடிய அந்த வியாதிக்கு காரணம் என்ன, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கோளாறு, பாவம் செஞ்சிருக்கிறான். பின்னாடி வந்து ஆண்டு சொல்றாரு, நீ இனிமேல் வந்து என்ன செய்யாத, நீ பாவம் செய்யாத, ஜாக்கிரதையாருன்னு சொல்றாரு. அப்ப தீவிரவாதக்காரனை வந்து ஆண்டவர் ஒரு நேரத்துல வந்து குணப்படுத்துறாரு, குணப்படுத்தும் போது அவனோட விசுவாசத்தை கண்டு அவனை வந்து எழுந்து போப்பா அப்படின்னு சொல்றாரு, அவன் பாவத்தை வந்து மன்னிக்கிறாரு, மன்னிச்சு அப்புறம் வந்து குணமாக்குறாரு. ஸோ அப்ப என்ன அர்த்தம் வந்து அந்த வியாதி வந்து பாவத்தினால இப்படி ஒரு சில வியாதிகள் வந்து வருது, அது உண்மைதான். ஆனா ஒருத்தருக்கு வியாதி வந்த உடனே என்ன செய்யறாங்க, அல்லது துயரம் வந்த உடனே என்ன சொல்லிடுறாங்க, அதை பேஸ் பண்ணி ஓ இவர் வந்து ஏதாச்சும் அந்த மாதிரியான பாவம் செஞ்சிருப்பாரு, அது மாதிரி தான் கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி என்ன செய்யறது, அந்த நம்முடைய அந்த ஒரு துக்ககரமான சூழ்நிலைகள் அந்த பாதைகளை கூட சொந்த வீட்டில் உள்ளவங்க அல்லது நம்முடைய நண்பர்கள் அல்லது சபையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சில வேளையில் வந்து அவங்க சொல்லாமல் இருந்தால் கூட உள்ளத்தில் வந்து அருவறுக்கலாம். ஆனா கர்த்தருங்க சொல்றாரு வந்து அருவருக்கிறது இல்லை, அருவருக்காமலும் அப்படின்னு சொல்றாரு, அற்பமா என்ன மாட்டார், அருவருக்க மாட்டார், அப்புறம் நம்முடைய முகத்தை வந்து அவனுக்கு மறைக்கிறது இல்லை. நம்ம நன்றா இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு உதவி செய்யறது கொஞ்சம் 4-5 பேர் வந்து ஈஸியா வருவாங்க, ஆனா நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவை அடுத்து கொண்டு போய் கேட்கும் பொழுது அப்பதான் அவங்களுடைய ட்ரூ கலர் என்ன செய்வாரும் நமக்கு வந்து தெரிய வரும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அவங்களை பத்தி நம்ம நல்லா நல்லவர்கள், நம்ம போய் கேட்டா செஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதே ஆட்கள் நம்மளை பற்றி என்ன செய்வாங்க, வேறு விதத்துல வேறு கோணத்துல வந்து அவங்க மதிப்பிட்டு வச்சிருப்பாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு காரியங்கள் சின்ன காரியங்கள் நமக்கு நம்ம சொன்னது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், அதுக்கு பழி வாங்குற முறையாக என்ன செய்வாங்க அந்த நேரத்துல அந்த சரியான சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய முகத்தை என்ன அவங்களோட முகத்தை என்ன செய்யும் மறைத்துருவாங்கன்ட்டு இருக்குது. நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரா, அவனுக்கு வந்து அதை ஊதப்படுகிற அவனுக்கு மறைக்காமலும் இருந்து முகத்தை வந்து அவனுக்கு மறைக்கிறது இல்லை அப்படின்ட்டார் ஆண்டவர். அப்புறம் அவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதுல இருந்து என்ன செய்யறாரா, கேட்டருளுகிறார். இன்னைக்கு நிறைய பேர்த்தோட உபத்திரவத்தை வந்து கேட்கறதுக்கு வந்து ஆட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறோம் ஃபெலோஷிப்ல வந்து நிறைய வந்து சில இடங்கள்ல வந்து பகிர்ந்துக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு, அப்படி பகிர்ந்துக்க கொண்டா கூட வந்து அதை சிரத்தி எடுத்து கேட்கறதுலாம் வந்து கேட்கறதுக்கெல்லாம் வந்து ஆட்கள் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய சன்னிதானம் தான் நமக்கு இதெல்லாம் வந்து மாற்றி தரும்.
சங்கீதம் 22:24 இப்படியா சொல்லுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும். தயவுசெய்து மறந்து போக கூடாது, ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. இரண்டாவது, அருவருக்கிற தேவன் அல்ல. மூன்றாவது, நம்முடைய தம்முடைய முகத்தை மறைக்கிற தேவன் அல்ல. தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை என்ன செய்கிறார், ஆண்டவர் கேட்டு அருளுகிறார். பாருங்க, இது கான்பிடன்ஸ், இது அஷூரன்ஸ். ஏன் வந்து அங்க வந்து அவரு அந்த 34:19 வந்து அந்த லாஸ்ட் பகுதியில் சொல்றாரு வந்து கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்ட்டு. ஏன் விடுவிக்கிறார் ஆண்டவர், ஏனாக்க நாம சொல்லக்கூடிய அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் கேட்பதினாலே அவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் வந்து விடுவிக்க முடியும். ஒருவேளை இந்த காலகட்டத்துல நீங்க எத்தனை பேருக்கு கூட உபத்திரவத்தை நீங்க பகிர்ந்திருக்கலாம், எத்தனை பேர்கிட்ட உபத்திரவத்தை நீங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல உங்களுடைய இருதயத்தை திறக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல நீங்க வரும் பொழுது, அவர் உங்களை அற்பமாக எண்ணுகிறது இல்லை. உங்களுடைய உபத்திரவத்தை கண்டு நீ பாவம் செஞ்சிட்ட, இதனால வந்திருக்கு, அதனால வந்திருக்கு. ஒருவேளை நம்ம கூட மத்தவங்க சொல்லுனா கூட, நம்ம கூட, நான்லாம் கூட சில நேரத்துல நானெல்லாம் சொல்லிட்டு கூட சொல்லக்கூடாது, நானும் சில வேலையில வந்து நினைச்சிருக்கிறேன். சில காரியங்கள் வந்து எனக்கு வரும்பொழுது வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு தான் அந்த மாதிரிலாம் வந்து வருது அப்படின்லாம் கூட வந்து என் மனைவிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் வந்து நிறைய தளத்துல நம்மையே நாம் வந்து அப்படி சொல்லுகிறோம், நம்மை நாமே அருவறுத்திருக்கிறோம். அது உண்டு பிரியமானவர்களே, அந்த பாவம் போகும்போது ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் வருது வந்து நம்ம செய்த அப்படி இல்லை. பாவத்தை வந்து ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்ம அப்படி சொன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது வந்து நான் வர்ற உபதிரவத்துக்கு நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு நியதி கேடு வந்து ஒன்றும் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. ஆனாலும் நம்மள் நாமே மற்றவர்கள் ஒருவேளை அருவ இருக்காத போனாலும் நம்மளை பற்றி நம்ம எத்தனை தடவை வந்து குறைவுபட்டிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய தடவை வந்து இது இயல்பு. நம்ம ஒரு இது குழந்தைகளுக்கு வந்து சில சிக்னஸஸ் வந்து இருக்கும் பொழுது நினைத்தது உண்டு. ஏன்னா நான் செய்த பாவத்தினாலதான் அந்த பாவம் தான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இப்படி சிக்னஸ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கூட வந்து நினைக்க தோணும். மற்றவர்கள் சொன்னா கூட நமக்கே வந்து அந்த மாதிரியான வந்து சிந்தனைகள் வந்து வருவது உண்டு. அது தவிர்க்க முடியாதது. அது ஆனா அந்த சிந்தனை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம வந்து அப்படி மாற்றி விடுவதற்கு வல்லவராக இருக்கிறார். பாருங்க, நம்மளை நாமே கூட வந்து அறிவுறுத்தி விடுகிற நம்ம உபதிரவத்தின் பாதையெல்லாம் போகும் பொழுது வந்து ஏன் இப்படி வருகிறது என்று சொல்லி, ஏன் இந்த வியாதி, ஏன் நான் ஜெபிக்கிறேனே, உபவாசம் இருக்கிறேன், ஆண்டவருக்கு உண்மை உத்தமா இருக்கிறேனே, நான் முன்னாடி இருந்த ரிலிஜன்லாம் விட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ நான் அதுல இல்ல, நான் இப்ப ஆண்டவர் உண்மையா தேடுறேன், இருந்தாலும் இந்த உபத்திரம் என்னை விட்டு போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் அறிவுறுக்காங்க. நம்மள நாமே அறிவுறுத்திருக்கோம் பிரியமானவர்கள். நிறைய தடவை உண்டா இல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, அப்ப நான் உன்னுடைய உபத்திரத்தை கொண்டு உன்னை பார்த்து நான் அறிவுறுக்கிறது இல்ல. மற்றவர் போல வந்து உதவி கேட்டு போகும் பொழுது வந்து அவங்க ஓடி போயிடுவாங்க, நான் அப்படி பண்ற தேவன் அல்ல. நீ வரும் பொழுது என் முகத்தை நான் உனக்கு மறைக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு இன்னைக்கு வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த உபத்திரவத்தின் வேலையில நம்ம கூப்பிடும் பொழுது அந்த உபத்திரவத்தின் சப்தத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் உபத்திரவத்தின் சப்தத்தை கேட்காது போனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய சப்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். உன் சப்தத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன் ஜப சத்தத்தை அறிந்திருக்கிறார். உன் உபத்திரவத்தின் சத்தம் அவருடைய காதுகளில ஏறிட்டு. அதனாலதான் அந்த சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்வாரா, கண்டிப்பாக விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனை விடுவிப்பார். ஏன்னா கேட்டு எழுகிறார், அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:29 இந்த நீதிமான்கள், எந்த நீதிமான்கள், இந்த உபத்திரவப்படுகிற நீதிமான்கள், நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள். என்னதான் பிரச்சனையும் போராட்டமும் சுகவீனமும் பலவீனமும் உபத்திரவங்களும் பாடுகளும் கண்ணீர்களும் வந்தாலும் நீதிமான்களாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கும் பொழுது
அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? சுதந்திர வாழிகளாக இருப்போம். இந்த பூமியை சுதந்திரத்து கொண்டு நாம் வந்து சுகமாக வாசம் பண்ணுவோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். பூமியை சுதந்திரத்து கொண்டு என்றைக்கும் அதில் வாசமாக இருப்பார்கள். என்னப்பா என்னுடைய உபத்திரத்தை பார்த்தா நான் வந்து எங்க பூமியில வந்து சுதந்திரமா வந்து சுதந்திரத்து கொண்டு என்றென்றைக்கு அதுல வந்து வாசமாக இருப்பார்கள் இருக்குது. அப்படி வந்து வாசமாக கர்த்தருடைய பேர்ல வாசமாக இருக்கிறதுனாக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏதோ சுக துக்கத்தோட அப்படியே சமாதானம் இழந்து அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கையை வந்து கர்த்தர் வந்து வாசமாக இருப்பதுன்னு சொல்றதே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருத்தன் வந்து நிறைவா ஆசீர்வதிக்கிறார். பூமி சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னா அதுக்கு உண்டான அர்த்தம் அதோட பிளஸ்ஸிங்கே வந்து ஒரு தனியானது. அது அதே காலத்தை நான் வந்து முன்னாடி சொன்னேன் வந்து இதே உபத்திரவங்களை வந்து மற்றவர்களுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த பூமியை சுதந்திரிக்காது போய் விடுகிறார்கள். நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சொந்த பலனை சார்ந்து கர்த்தரிடத்துல வராதபடிக்கு தேவனை நாடாதபடிக்கு அவர்கள் இந்த பூமியை விட்டே கடந்து போய் விடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கை அந்த பூரணமான ஆயுசு நாட்கள் உகந்தபடி வந்து வாழக்கூடிய அந்த சிலாக்கியத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, இழந்து போயிடுறாங்க. அதைத்தான் பேப்பர் நிறைய வாசிக்கிறோம். பெரிய பெரிய ஆட்கள் காசு வச்சுக்கிறவங்க பணக்காரங்க அவங்க எல்லாம் வந்து இப்படி போயிட்டாங்க அப்படி போயிட்டாங்க நிறைய தற்கொலை பண்ணி கொண்டு போயிட்டாங்க என்னென்னமான நியூஸஸ் எல்லாம் வந்து வருது. ஆனா இப்படிப்பட்ட எந்த ஒரு நியூஸையும் கர்த்தர் ஒரு நீதிமானுக்கு எழுத மாட்டார். அவனை சுதந்திரிக்க பண்ணுவார். எந்த வழியாக நம்ம வந்து போகிறோமோ அந்த பாதைகளுடைய காரியங்களை கர்த்தருக்கு நாம் தெரிவிக்கும் பொழுது அதனுடைய எல்லா தாற்பயங்களும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே அந்த காரியத்துல கூட பொல்லாப்புல அகற்றி போட்டு விடுதலையாக்கி அந்த இடத்துல ஒரு சுதந்திரத்தை நமக்கு வந்து கொண்டு வருவார். ஒரு சுதந்திர பாகமான காரியத்தை தான் கொண்டு வருவார். சோ இன்னைக்கு நான் இந்த பிரேயர் செல்ல உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளக்கூடியதான காரியம் என்ன அப்படின்னாக்க, நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீதிமான். நாம என்ன செய்யணும், நம்ம வந்து நம்ம கர்த்தருக்கு உண்டான நீதிமான்களா நம்ம வந்து நினைக்கணும். அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசின்னு வந்து அழைக்கப்பட்டார். அல்லது விசுவாசத்தினால தேவ விசுவாசத்தினாலே அது அவருக்கு தேவ நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தேவனுக்கு நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய துன்பங்கள் வருது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு துன்பம் வந்தாலும் விடுவிப்பார். ஏன் விடுவிப்பார்னு நம்மளை கேட்கிறார். நம்மளை அவரை வந்து என்ன செய்யறதுல அந்த காரியங்களை வந்து நம்ம பார்த்தோம். வந்து கர்த்தர் வந்து என்னென்ன காரியங்கள் செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்பதான் பார்த்தோம். 22 சங்கீதத்துல வந்து பார்த்தோம், 22-24 இல்லையா. சோ வந்து அவர் அவ்வளவு அருமையான தேவன். அற்பமாக நம்மளை வந்து நினைக்கிறது இல்லை. நம்மளே நம்ம அறுவடுத்தால் அவர் அறுவருக்கு கிடையாது. நம்முடைய அவருடைய முகத்தை வந்து என்ன செய்ய மாட்டாரா, மறைக்க மாட்டார். நம்ம அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மளை கண்டிப்பாக அவர் கேட்டுகிறார். அப்படிலாம் வந்து ஆண்டவர் வந்து செய்கிறார். இன்னைக்கு பிரியமானவர்களே, எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, நம்மளை வாட்டுகிற காரியமாக இருந்தாலும் சரி, சிக்னஸ் இந்த ஃபேமிலி அல்லது ஃபேமிலி பிரச்சனைகள் இங்கேயோ அல்லது எக்ஸ்டர்னல் ஃபேமிலிஸ்லையோ இந்தியாவிலேயோ அல்லது நம்முடைய ஜாப்லையோ அல்லது எந்த விதமான காரியத்திலும் நம்ம வந்து கடந்து போகக்கூடிய இந்த பாதைகளில் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து இருந்தாலும் இன்றைக்கு அவர் முகத்தை வந்து நாம் வந்து நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு இதை கிளைம் பண்ணுவோம். ஆண்டவர் சங்கீதம் 22-24 நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதன் பிரகாரம் நான் வந்து நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியங்களை வந்து மாற்றி போடுவார். ஏன்னா இதோட இதுக்கு நீதிமான் வந்து உபதிரப்படும் பொழுது அது நல்லதுன்னு தான் வந்து எழுந்திருக்குது. அங்கே 119 வாசல் இல்லையா, உபதிரப்பட்டது நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்த காரியங்கள் என்ன அப்படின்னாக்க, வந்து நீதிமானுக்கும் துன்பம் வரத்தான் செய்யும், ஆனால் கர்த்தர் விடுவிப்பார். அது நமக்கு வந்து நல்லதாக வந்து இருக்கும். அது வந்து என்ன காரியமா இருந்தாலும் வந்து நம்ம வந்து இழந்து பெற மாட்டோம், சுதந்திரிக்கிறவர்களாக இருப்போம் நம்ம வந்து அப்படின்னு பார்த்தோம். கர்த்தர் என்னென்னலாம் செய்வார்ன்றதை வந்து பார்த்தோம் நம்ம வந்து. அதனால கர்த்தரிடத்துல போகணும். ஸோ எந்த காரியத்திலையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, மனம் ஒடிஞ்சிடக்கூடாது. நம்ம நாம வந்து என்ன செய்யக்கூடாது, பாவிகளாக ஊர்ல திருப்பி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறைச்சி
அதை வந்து டிமினிஷ் பண்ணி நம்மளை வந்து எண்ணக்கூடாது, ஒரு இன்ஃபீரியரா வந்து நினைக்கக்கூடாது ஆண்டோட சமூகத்துல. அதுக்கு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். சரி, இப்போ நல்லது நல்லது பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸை வந்து பார்த்து நம்ம வந்து முடிப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஆபிரகாமோட வாழ்க்கை வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து கொண்டு வருகிறேன். இப்போ நம்ம வந்து வாசிச்ச அந்த காரியத்துல, ஸோ என்ன ஆபிரகாமோட வாழ்க்கையில் அப்படின்னாக்க, ஆபிரகாம் அந்த பாபிலோன் தேசத்திலிருந்து ஆபிரகாம் வந்து அழைக்கிறார். அவர் ஒரு விக்கிரக குடும்பத்திலிருந்து, விக்கிரகங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து இருந்தவர். அந்த ஆபிரகாமை, அந்த பாபிலோனிய கல்ச்சர், அந்த மெசபட்டோமிய கல்ச்சர் உள்ள அந்த ஆபிரகாமை வந்து என்ன செய்கிறாரு, அழைக்கிறார் தேவன். அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை போடுகிறார் ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர் தான் வந்து, இப்போ நான் முன்னாடி சொன்ன பொழுது, தேவன் பேர்ல விசுவாசம் வைக்கிறார். இவன் அது தேவ நீதியா கூட அவருக்கு எண்ணப்பட்டது. அப்ப ஆபிரகாம் என்ன செய்யறாரு, உங்களை என்ன போல வந்து அவர் முன்னாடி வந்து தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாகவும் இன்னொரு நீதிமானாகவும் வந்து இருந்தார் அப்படின்றது வந்து நல்ல தெல்ல தெளிவா வந்து விளங்குது இல்லையா. ஆபிரகாம் இருந்த பேரை வந்து ஆபிரகாம் கூட வந்து மாற்றி அமைக்கிறார் ஆண்டவர் வந்து. அப்படிப்பட்ட ஆபிரகாம் கூட எவ்வளவு துன்பங்கள் துயரங்களான பாதையின் வழியாக கடந்து போக நேரிட்டது, யோசனை பண்ணி பாருங்க. ஆபிரகாம் அழைக்கப்பட்டவர் தான், ஆபிரகாம் வந்து தேவனால் அழைக்கப்பட்டவர் தான், ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் தான், ஆபிரகாம் தேவனுடைய சன்னிதானத்துல வந்து அவர் ஒரு நீதிமான் தான் அவர் வந்து. ஆனா அவர் ஒரு குழந்தை பெற்றுக்காக என்ன செய்ய வேண்டியிருந்தது வந்து, அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது வந்து. அவருடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலை நிமித்தம் அங்க இங்கும் வந்து மாறி போயிட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய குறைப்பட்டுக்கிட்டு இருந்துட்டு இத்தனை ஜாப் வந்து மாறிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து, இன்னும் ஒரு நிலையா நிலையற்றமான ஒரு காரியம் இருக்குது, நிலையற்றதான ஒரு காரியம் தானே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருடைய அதுக்காக அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த காரியங்களை மாறும்னு சொல்லிட்டு வந்து கத்தர் செய்வான். ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு நிலையற்ற வாழ்வா தான் வந்து இருந்தது, கூடார வாழ்க்கையாகத்தான் வந்து இருந்தது. நீங்க ஆபிரகாமுடைய ஜேர்னியை எடுத்து பாத்தீங்கன்னாக்க, வந்து கிட்டத்தட்ட வந்து 17 இடங்களுக்கு வந்து அவர் வந்து கூடாரத்தை வந்து எடுத்து 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 வந்து போயிட்டு இருக்கிறாரு, மாத்தி மாத்தி போயிருக்காரு. ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் அப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஊர் ஹெரான், டமாஸ்கஸ், சிக்கேம், பெத்தேல், ஈஜிப்த், பெத்தேல், அப்புறம் ஹெப்ரான், டான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து வர, சேலம், ஹெப்ரான், ஹெரார், பெர்ஷிபா, இப்படி நிறைய வந்து இடங்களை வந்து அப்படியே வந்து வாழ்ந்து வாழ்ந்து வர்றாரு வந்து. ஒவ்வொரு ரீசன்னால வந்து ஏகப்பட்ட இடங்கள், ஒரு நிலையற்ற வாழ்வு இருக்குது அவருக்கு. நிலையற்ற வாழ்வு தான் அவருடைய வாழ்க்கை இருந்து, கூடார வாழ்க்கை. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, நம்ம ஒரு ஃபேமிலி வேலை நிமித்தமாக வந்து இங்கே அங்கேயும் நம்ம போகணும் அப்படின்னாக்க வந்து இந்த சொத்தை தான் வந்து எடுத்துக்கொண்டு போக போகிறோம். ஆனால் இதே நமக்கு என்ன செய்யுது வந்து, பெருசாக இருக்குது இன்றைக்கி வந்து இல்லையா. ஒரு வீட்டை மாற்றுறனாக்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலை நிமித்தம் வந்து நான் வீடை மாற்றணும் அப்படின்னும் போது வந்து முடியல, என்னால் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது, என்ன ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவரே என்ன சித்த செய்தாலும் வந்து ரெடியாக இருக்கிறேன்ட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இந்த கஷ்டங்கள் நினைக்கும் பொழுது வந்து அப்படியே மலப்பாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு எப்படின்னாக்க, ஆபிரகாம் வந்து இத்தனை இடங்கள்லாம் கடந்து போயிருக்கிறாரு, ஒரு கூடார வாழ்க்கையில வந்து இருந்திருக்கிறாரு. யோசனை பண்ணி பாருங்க, வந்து சும்மா ஏதோ வந்து அவரையும் அவர் மனைவி மட்டும் கூட்டிட்டு போகல வந்து ஆபிரகாம். நல்லா வந்து சிந்திக்கணும் நீங்க வந்து. லோத்து வந்து அங்க அந்த சோதம் குமாரால அந்த பட்டணத்துல இருந்த பொழுது அந்த மற்ற ராஜாக்கள் வந்து சோதம் குமாரா குதமா வந்து படையெடுத்து வந்து லோத்து எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ராஜாக்களை போய் விரட்டி அடிச்சு அவங்கள்ட்ட இருந்து சோதம் குமாரால இருந்து போன ஆட்களையும் சரி, முக்கியமா லோத்து, லோத்தோட பிளாங்கிங்ஸ், அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து இருந்தது. எத்த ஒரு குடும்பம் கிடையாது. ஆபிரகாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாருனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு முழு ஊரே கிளம்பி போகுதுன்னு அர்த்தம். சாதாரண விஷயம் அல்ல. அங்கே அவரோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பார்த்தா ஒரு நிலையற்ற வாழ்க்கை. அங்கே இங்கே வந்து ஆண்டவர் வந்து கொண்டு போறாரு. எதுக்காக ஆண்டவர் கொண்டு போறாரு? ஒரு குழந்தை தருவன்னு சொன்னாரு ஆண்டவருக்கு. என்ன அவ்வளவு பெருசா அது வந்து? ஒரு குழந்தை கொடுக்க முடியாது ஆண்டவர்னால. வானத்து பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் அவர். அவருக்கு ஒரு குழந்தைய வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஆபிரகாம் வந்து அத்தனை வருஷமா வந்து 25 வருஷத்துக்கு மேல வந்து காக்க வைக்கிறது வந்து அது
அது எப்படிப்பட்டது? அது வந்து ஏன் தாக்க வைக்கணும்? அது ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்து காத்திருப்பு ஒரு பெரிய ஒரு ட்ரபுளாக இருந்தது. அன்றைக்கு 25 வருடங்கள் காத்திருப்பு, 100 வயதுல குழந்தை பெற்றுக்கிறாரு ஆபிரகாம். ஏன் அங்கிருந்து இங்கிருந்து ஏகப்பட்ட வந்து ஒரு பயங்கரமான வந்து காரியங்கள் வந்து நடந்தது. யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆபிரகாம்ல இருந்து ஆபிரகாம் வந்து சும்மா இல்ல, வந்து ஆபிரகாம் ஆண்டவர் வந்து பிரித்து எடுக்கிறார். ஒரு ஜனத்திலிருந்து இன்னொரு ஜனமாக ஆண்டவர் ஆபிரகாமை அங்கே பிரித்து எடுக்கிறார். அப்படிப்பட்ட பிரித்து எடுக்கப்பட்ட இந்த ஆபிரகாம் என்ன செய்யக்கூடாது? அந்த பழைய வாழ்க்கையில, அந்த பழைய பாபிலோனிய வாழ்க்கையில, பழைய பாபிலோனிய கலாச்சாரத்துல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்களை, நிலையற்ற தன்மையின் காரியங்களை, காத்திருப்பின் தன்மையின் காரியங்களை, ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த நிலைமைகளை இவருக்கு அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார். நாம நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு குழந்தை வந்தா போதும், அவ்வளவுதான். நம்மளுடைய நோக்கம் எல்லாம் வந்து என்ன? சரி, எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆயிருந்தா வந்து போதும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவுடைய பிக்சர் வந்து எப்படினாக்க, ஒரு பெரிய பிக்சர். ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் வைத்திருந்த பிக்சரே பெரிய பிக்சர். ஆபிரகாமுக்கு அது தெரியாது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் வந்து ஆண்டவர் வந்து பிரித்தெடுத்ததுனாலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கூடிய அந்த ஒரு பெரிய பிக்சரின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த காரியங்களை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பண்படுத்தத்தக்கதாக இந்த காரியங்களின் வழியாக, இந்த உபத்திரவங்கள் எனக்கூடிய குகையின் வழியாக, உபத்திரங்கள் எனக்கூடிய அந்த பாதைகளின் வழியாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அதனாலதான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் நல்லது இப்படிலாம் வந்து வருது அப்படின்னாக்க வந்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்று அந்த ஒரு நடக்கை நாம் கொண்டவர்களாக, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முக்கியத்துவமும் அனுபவங்களும் அதனுடைய பயன்களும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து சின்ன சின்ன ரூபங்கள் தான். ஆனா ஆண்டவுடைய கண் பார்வையிலே அந்த ரூபங்கள் மிகவும் பெரியது. ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து நினைத்தது பெரியது. ஆபிரகாம் தன்னை குறித்து நினைத்தது ரொம்ப சின்னது. ஆபிரகாம் கேட்டது ஒரு குழந்தை தான், அவ்வளவுதான். அவன் கேட்க கூட இல்லை, ஆண்டவர் தான் வந்து கொடுக்குறேன்னாரு. ஆபிரகாம் வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது வந்து அவர் சொன்னாரு, பார் வானத்தின் வானத்தை அண்ணாந்து பார், எத்தனை நட்சத்திரங்கள், என்ன கூடுமாலும் என்ன, கடல் இருக்கக்கூடிய மழலை பார், என்ன கூடுமாலும் என்ன, அத்தனை குழந்தைகளை கொடுக்க போறேன். அத்தனை குழந்தைங்க இமீடியட்டா அவர் கொடுத்தாரு? இல்ல, அவர் கொடுத்தது வந்து ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு வந்து. அதாவது நான் சொல்லக்கூடிய ஒரே பிள்ளைன்றது வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குழந்தை வந்து ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு மற்ற குழந்தைகள் பிறந்தது, நான் அதை பத்தி பேச வரல. ஆனா ஆண்டவர் சொல்லி பிறந்த ஒரு குழந்தை ஆபிரகாமுக்கு வந்து யார் அப்படின்னாக்கா வந்து ஈசாக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை. ஆனா அப்போ ஆபிரகாமுக்கு வந்து நோக்கம் எல்லாம் வந்து ஒரு குழந்தை ஒரு இது அப்படி இப்படிதான் வந்து நோக்கமாக இருந்திருக்கும். பார், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து வைத்திருந்த அந்த நோக்கம் ரொம்ப பெருசு. அதனால அந்த பாபிலோனிய காரியத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை வந்து பிரித்தெடுத்து தனக்கு உரியவனாக தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கும்படியாக ஆண்டவர் அந்த காத்திருப்பையும் நிலையற்ற கூடார வாழ்வையும் அவர் வந்து அங்கே அனுமதிக்கிறார். ஒரு புதிய கலாச்சாரத்தை, ஒரு புதிய காரியத்தை வந்து ஆபிரகாம் கொடுக்கிறார். இப்போ ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு வர்றாரு. ஈசாக்கோட காரியமும் வந்து அவ்வளோ சாதாரண, ஆபிரகாம் அளவுக்கு வந்து கஷ்டம் இல்லைன்னா கூட ஈசாக்கோட கஷ்டத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளால் பயங்கர துயர், எங்க பார்த்தாலும் வந்து எதிரிகள் அவருக்கு வந்து முளைச்சிருவாங்க. ஆனால் இவர் போய் சண்டை போட மாட்டார், எதிரிகளை விட்டுட்டு போவார். என்ன அவ்வளோதான், அங்கே போனால் வந்து ஈசாக்குன்னு, அங்கே போனால் இங்கிட்டு போனால் சித்தனா, அப்புறம் வந்து தான் கடைசியில் தான் வந்து ரெகபோத் அப்படின்னு வந்து பாடுவார் அவர். ஸோ ஈசாக்குக்கு வந்து இங்கிட்டு திரும்பினா வந்து பிரச்சனை, அங்கிட்டு திரும்பினா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஈசாக்குக்கு வந்து. யோசனை பண்ணி பாருங்கள்,
யாக்கோப் எடுத்து எடுத்துக்கோங்க. யாக்கோப் வந்து ஏசாவிட்ட இருந்து வந்து பகைத்து கொண்டு ஓடுறான். ஓடி வந்து எங்க போய் செட்டில் ஆயிடறான், லாபன் வீட்டில் செட்டில் ஆயிடுறான், மாமா வீட்டில் போய் செட்டில் ஆயிடறான். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, யாக்கோப்புக்கு மாத்திரம் அங்க லாபன் வந்து பிரச்சனை கொடுக்கலனாக்க இந்த யாக்கோப் வந்து அங்க இருந்து வந்திருப்பாருன்றீங்களா? நீங்க சோர் கொண்ட இடமே சொர்க்கன்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யறது, ஆட்கள் வந்து உட்காந்துருவாங்க. மாமியார் வீடு சுகம், மாமனார் வீடு சுகம்ட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா யாக்கோப்புக்கு அவ்வளவுதான் பார்வை இருந்துச்சுன்னா, ஆண்டவர் வந்து யாக்கோப்பு குறித்து வச்சு வச்சிருந்த பார்வை என்ன? அது வித்தியாசம், அது வித்தியாசம். யோசனை பண்ணி பாருங்க, வந்து யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை, 12 கோத்திர பிதாக்களை பெற்றெடுத்தார். அது அவருக்கே தெரியாது யாக்கோபுக்கு. யாக்கோபை ஆண்டவர் வந்து எப்படிலாம் வந்து நேசித்தார், எப்படிலாம் வந்து அழைத்தார், எப்படிலாம் ஆசீர்வதித்தார் என்பதை வந்து நாம் வந்து அறிகிறோம். இன்னைக்கு உன்னை யோசனை பண்ணணும் நீங்கள் நானும். இன்னைக்கு நீங்க நாம இங்க அமெரிக்காவில் வந்து இருக்கிறோம், நாளை பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்க வந்து, இவர்கள் இந்தியர்கள் அப்படின்வாங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னாக்க வந்து நம்ம இந்தியாவில் வசிக்கிறதுனால நம்ம இந்தியர்கள். அதே போல் வந்து சீனக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, சைனாவில் வசிக்கிறதுனால வந்து அவங்க வந்து சைனீஸ் அப்படின்றாங்க. ஏன் அமெரிக்கர்களே வந்து என்ன சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்களைங்க வந்து அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அமெரிக்கா நாட்டில் வசிக்கிறதுனால. அதே போல தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆப்பிரிக்காவில் வசிக்கிறவங்க அந்த நாட்டில் வந்து தான் சைனக்காரங்க அந்தக்காரங்களும் ஆப்பிரிக்க தேசத்துக்கு சேர்ந்தவர்கள் சொல்கிறோம் வந்து. ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க வந்து அவங்க அவங்க வாழக்கூடிய இடத்தை வைத்து அவங்கள வந்து என்ன செய்யறாங்க வந்து பெயர்றாங்க. அது பேர் வந்து இடவாகு பெயர், இடவாகு பெயர். இந்தியர்கள் என்று நாம் அழைக்கப்படுகிறது வந்து இந்திய தேசத்தை வைத்து நம்மளை வந்து மதிப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. அதே போல சீன தேசத்தை வைத்து சைனீஸ்கள் என்று அழைக்கிறார்கள். அது இடவாகு பெயர், இடத்தினால் அந்த மனிதர்களுக்கு வந்த பெயர். ஆனா இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த பொழுது அவன் இஸ்ரவேல் தான், எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்த பொழுது அவன் இஸ்ரவேல் தான், எகிப்து வனாந்தரத்திலிருந்து அவன் கானான் தேசத்துக்கு போன பொழுது அவன் கானானியர்னு அழைக்கப்படல, அவன் போனது கானான் தேசம். அப்படின்னாக்க அவன் என்ன அழைக்கப்பட்டிருக்கணும், அந்த இடத்த வைத்து கானானியர்னு அழைக்கப்பட்டிருக்கணும். அப்படி அழைக்கப்படல, ஆண்டவர் அவனை கானானியர்னு அழைக்க விடல. அவன் கானான் தேசத்தில் இஸ்ரவேல் அண்ணத்தான் இருந்தான். அவன் வந்து அவனுக்கு அங்க இடவாங்க பேர் வந்து வரல. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து ஏதோ இஸ்ரவேல் என்ற தேசத்துல இவங்க குடியிருக்கிறதுனால அவங்க இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படவில்லை. இஸ்ரவேல் எனக்கூடிய தேசத்துல குடியிருக்காததற்கு முன்னமே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த இடவாகு பெயர் வந்து பொருந்தாது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இந்த இடவாகு பெயர் வந்து பொருந்தும், ஒரே ஒரு ஜாதிக்கு மாத்திரம் வந்து பொருந்தாது இடவாகு பெயர். ஏன் அப்படி தெரியுமா? ஏன்னா அந்த யாக்கோப கர்த்தர் வந்து இஸ்ரவேல்னு சொல்லிட்டு பேரிட்டு அழைத்தார். அந்த பேரை வந்து அழைத்ததுனால தான் அந்த தேசத்துக்கு அந்த தேசத்தை வைத்து இஸ்ரவேல்னு வந்து இவங்களை சொல்லாதபடிக்கு இந்த இஸ்ரவேலை வைத்து அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. இடவாங்கு பேர் அங்க வரல, இது கர்த்தரால் ஆன பேராய் வந்து மாறிவிட்டது அங்க. சோ கர்த்தர் வந்து அந்த இலக்கணத்தையே வந்து மாற்றக்கூடிய வந்து ஒரு வல்லமை படைத்த ஒரு தேவனாக இருக்கிறார் இஸ்ரவேல் மத்தியில. இன்னைக்கு நமக்கு எல்லாம் வந்து தேசத்தை வைத்து தான் நம்மளை வந்து என்ன செய்யறாங்க, இது பண்றாங்க. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் அழைத்ததுனால இஸ்ரவேல் அன்னைக்கு வந்து யாக்கோபுக்கு பேரிட்டதுனால வந்து தேசத்தை வைத்து அவர்கள் வந்து இஸ்ரவேல் என்று அழைக்கப்படவில்லை இடவாகு பெயராக. ஆனா கர்த்தர் அழைத்த அந்த பேர்ல வந்து அந்த தேசம் இன்னைக்கு வந்து அழைக்கப்படுகிறதுனால அது கர்த்தராலான பேராய் மாறிவிட்டது. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் அப்படி இடவாகு பேர்லாம் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மாத்திரம் வந்து வித்தியாசமாக வந்து அழைக்கப்படுகிறார்கள், வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஏன் அன்னைக்கு யாக்கோபை தன்னை பார்த்தது ரொம்ப கம்மி, ஆனா ஆண்டவர் அவனை பார்த்தது இஸ்ரவேலராக பார்த்தார், ஒரு தேசமாக பார்த்தார் அவனை வந்து.
ஒரு நபரை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தேசமாக பார்த்தார். அதுதான் ஆண்டவருடைய பார்வை. அதுக்கு அவன் என்ன செய்யணும், அவன் அந்த தேசமா மாறணும் அப்படின்றதுக்காக அவனை என்ன செய்யணும், லாபன்ட்டு வந்து பிரித்தெடுக்கணும். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆண்டவர் இந்த யாக்கோபை, இந்த இஸ்ரவேலை லாபாண்டத்திலிருந்து பிரித்தெடுக்கணும். சும்மா பிரித்தெடுக்க முடியாது, அங்கே உபத்திரவத்தை அனுப்புகிறார். நீங்களே நான் இன்னைக்கு வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்றால் இந்த படித்தான் நாமளை வந்து ஆண்டவர் வந்து பார்க்கிறார். உங்களை என்னை வந்து இப்படி நாம வந்து சாதாரணம் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வையோ ரொம்ப வித்தியாசமானது. ஒரு பர்டிகுலர் காலத்திற்காக ஒரு அழைக்கப்பட்டவர்கள் தான். தயவுசெய்து நீங்க வந்து சொல்ல வேண்டாம், ஊழியக்காரர்களுக்கு தான் அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள் எப்படியோ அப்படியோ ஒவ்வொரு நீதிமான்களாக நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. அந்த திட்டத்திற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களின் எண்ணையும் பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கும் பொழுது ஒன்றிலிருந்து ஒன்றை எடுக்கும் பொழுது அது என்ன செய்யணும், அது அங்கே வந்து வெட்டப்பட வேண்டும். அந்த கனெக்ஷன் வந்து அறுத்தறியப்பட வேண்டும். அங்கே அந்த இன்னொன்றுக்கும் மற்றொன்றுக்கும் அங்கே பிளவு உண்டாகத்தக்கதாக அந்த ஜாயிண்ட் என்ன செய்யணும், வெட்டப்படணும். ரெட்ட குழந்தை இருக்குது, பிறந்துருச்சு ரெட்ட குழந்தை, ஆனா ஒட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணி அதை செப்பரேட் பண்றாங்க இல்லையா ரெண்டு குழந்தைகளை, அது போலத்தான் இன்னைக்கு. எது ஆண்டோட திட்டத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு எது இன்றைக்கு நம்மளிடத்துல ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதை அறுத்தெறிந்து போடுவதற்காக ஆண்டவர் அங்கே நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை அனுமதிக்கிறார், அங்கே உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம அந்த உபத்திரவத்தை தான் பார்க்கிறோம், சின்னதான் பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் மிகப்பெரிய காரியம். அன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் ஒரு யாக்கோபை ஒரு தேசமாக பார்த்தார், ஒரு தேசமாக பார்த்தார். அது ஆண்டவரால் தான் பார்க்க முடியும். யாக்கோபை தன்னை குறித்து அப்படியாக பார்க்கவில்லை. ஆனா யாக்கோபு மாத்திரம் வந்து சும்மா லாபான் வீட்டுல தங்கிட்டாருனாக்க வந்து அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசம் வந்திருக்குமா, யோசனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் தேசம் வந்து எங்க போச்சு, வந்திருக்காது. அதனால்தான் அங்க வந்து என்ன செய்தாரு, அப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து யாக்கோபுக்கு வந்து வந்தது. சரி, இப்ப யாக்கோபுல இருந்து இந்த சந்ததி என்ன செய்யுது, அப்படியே வந்து என்ன செய்யுது, கானான் தேசத்துக்கு போகுது. கானான் தேசத்துக்கு போகக்கூடிய இருந்தவங்க வந்து பஞ்சம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, எகிப்து தேசத்துக்கு வந்து போறாங்க. யாருடைய காலத்துல நமக்கு தெரியும், வந்து யோசிப்பினுடைய காலத்துல வந்து எகிப்து தேசத்துக்கு வந்து போறாங்க. ஆனா அங்க போகும் பொழுது யோசனை பண்ணி பாருங்க, அங்கேயும் போய் அப்படியே அந்த எகிப்துலயே இந்த மக்கள் செட்டில் ஆகி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களே, வந்து இன்னைக்கு இஸ்ரவேலர்களை வந்து என்ன அழைச்சிருப்பாங்க தெரியுமா, எகிப்து என்ன அழைச்சிருந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து இஸ்ரவேல் அப்படின்னு ஆண்டவர் அழைத்த அந்த பெயர், எந்த செப்பரேஷனுக்காக ஆண்டவர் வந்து அந்த பெயரை வச்சாரோ அது மறக்கப்பட்டு போயிருந்திருக்கும், அது மனிதர்களால் மறந்து போயிருந்திருக்கும். அவர்கள் எகிப்திரளாகவே வாழ்ந்திருப்பார்கள் கடைசி வரைக்கும். இன்றைக்கு வந்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு தனித்துவம் இன்னைக்கு எப்படி இருக்குதோ அந்த தனித்துவத்தை வந்து உலகம் கண்டிருக்காது. மனிதர்கள் வைத்து அந்த தேசத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து பேர் வந்தது. இன்னைக்கு நமக்கெல்லாம் வந்து இடத்தை வச்சு நமக்கு வந்து பெயர், அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க அறிஞ்சு கொள்ளணும். ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு ஒரு ஒன்று, இந்தியர்கள் என்று சொல்லும் பொழுது வந்து உங்களை என்னை வந்து அந்த இடத்தை வைத்து தான் குறிப்பிடுகிறார்கள் நம்ம. ஆனா இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது வந்து இடத்தை வைத்து அவங்க குறிப்பிடல, மனிதர்களை வைத்து அந்த இடத்தை குறிப்பிடுகிறார்கள். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். என்ன வித்தியாசம் பார்த்தீர்களா, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் அழைத்த அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வந்து மதிப்பு இருக்குது, அவ்வளவு மரியாதை இருக்குது, அவ்வளவு ஒரு வேலிடிட்டி இருக்குது. அது ஒரு ஆசீர்வாதம் சேர்ந்தது, அவ்வளவு ஒரு ஒரு கனம் உள்ளதான ஒரு காரியம். அன்னைக்கு எய்த்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க, எய்த்துல போய் உட்கார்ந்துட்ட பிற்பாடு வந்து ஒருவேளை அவங்களுக்கு வந்து எய்த்துல நல்லா வந்து சோறு நல்லா சாப்பாடு எல்லாம், ஏன்னா
மனாந்தத்தை வரும்போது சொல்றாங்க, ஐயோ எங்களுக்கு வந்து வெள்ளைப்பூடு கிடைச்சிச்சு, வெங்காயம் கிடைச்சிச்சு, காடை கிடைச்சிச்சு, கறி கிடைச்சிச்சு, அது இது கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. அப்படியே அவங்க வாழ்க்கை போயிருந்துருக்குனாக்க பிரச்சனையே வராது போயிருந்துருக்காங்க. ஏன்னா யோசேப்புக்கு அடுத்து வந்த ஒரு பார்வோன் அந்த ராஜன், அவன் ரொம்ப அவன் மனசே மாத்திட்டாரு ஆண்டவர் வந்து, அவன் மனசு மாறி போயிடுச்சு, மாறிச்சு இந்த ஜனங்களுக்கு உறவு வந்துட்டான், கர்த்தர் தூண்டல கர்த்தர் எதுவும் செய்யல, அவன் அப்படி ஆயிட்டான். ஆனா அதை அனுமதிக்கிறார் ஆண்டவர். தீமையை அவன் நினைச்சதை வந்து கர்த்தர் என்ன செய்யறாரு, அதை நன்மையாக மாற்றுகிறார், அந்த உபத்திரவத்தை வந்து நன்மையாக மாற்றுகிறார். அவங்க அப்படியே இயற்கையிலே கிடத்தி அப்படியே இருந்திருந்தாங்கனாக்க இன்னைக்கு அவர்கள் அறியப்பட்டிருக்க மாட்டார்கள், இஸ்ரவேலர் என்று அறியப்பட்டிருக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் என்கின்றதான ஒரு தேசம் வரைபடத்திலும் இருந்திருக்காது பெரிய மாணவர்களே. இன்றைக்கு அப்படிப்பட்ட உபத்திரவம் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அந்த மக்களுக்கு வந்ததினால்தான் அங்கே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அங்கே மோசே என்கிறதான ஒரு ரட்சகனை அங்கே எழுப்பி அந்த ஜனங்களை பிரித்தெடுத்து அங்கே வனாந்தரத்திலே ஆண்டவர் கூட்டி போகிறார். அகேன் பாருங்க, ஆண்டவர் வந்து வனாந்தரத்துல வந்து நடத்திட்டு போறாரு, தங்கடையிலாம் பழக்கிறாரு, என்னென்னமோ ஆண்டவர் பெரிய அது செய்கிறார், அவங்களுக்கு எல்லாம் கூட இருந்து செய்கிறாரு. ஆனா செய்தவர் வந்து வனாந்தரத்தில் எடுத்துட்டு போறார். வனாந்தரமான ஒரு காரியம், ஒரு சோலை, ஒரு பசுமையான காரியம், கார்டன் அப்படிலாம் இருந்துச்சுனாக்க வந்து அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கை வந்து அது மேல போயிருந்துருக்கும். ஆனா பிரித்தெடுத்தவனுடைய வந்து வாழ்க்கை அப்படி போகக்கூடாது, தன்னை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, வனாந்தரமான இடத்துல நடத்துறார். நான் எல்லா வேஷத்துல நான் உனக்கு வந்து என்ன செய்யறேன் இருக்கிறேன், நான் கண்ட்ரோலா இருக்கிறேன். அவரே வந்தார் மேகஸ்தம்பமா, அவரே வந்தார் அக்னி ஸ்தம்பமா. யாருக்கு கிடைக்க அந்த சிலாக்கியம், அந்த பாக்கியம்? எத்தனை எதிரிகள் அடித்து போட்டார்கள், அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவரிடத்திலிருந்து படைபலமா, இவரிடத்திலிருந்து வல்லமையா? ஒன்றும் கிடையாது. கர்த்தரோட இவரிடத்துல இருந்ததுனாலே அந்த ஜெயத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தார். அந்த உபத்திரம் மாத்திரம் அன்றைக்கு அவர்களுக்கு வரவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு இஸ்ரவேல் என்கிறதான தேசத்தை நாம் பார்க்கவே முடியாது, வரைபடத்தில் அந்த தேசம் இருக்காது. அன்னைக்கு யாக்கோப் இதெல்லாம் நினைச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? அன்னைக்கு வந்து ஈசாக் இதை நினைச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? அல்லது அன்னைக்கு ஆபிரகாம் இதை நினைச்சிருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்ல. என்ன ஐயோ இந்த பாடு! ஆபிரகாம் அங்கழைச்சு அங்கலாய்த்திருப்பார், காத்திருப்பு குறித்து, நிலையற்ற வாழ்வு குறித்து அங்கலாய்த்திருப்பார். ஈசாக் என்னடா எதுகள் சொல்லு அங்கலாய்த்திருப்பார். யாக்கோப் அங்கலாய்த்து வந்து நமக்கு நன்றாகவே தெரியும். லாபாண்டப்பட்ட கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். யாக்கோப் போல எந்த ஒரு மருமகனும் வந்து ஒரு மாமனார் வீட்டுல வந்து கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் அங்க. யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் எதற்காக? ஸோ ஆண்டவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வையின் அளவுகள்லாம் வந்து வேற. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? ஆண்டவருடைய நினைப்பு என்ன? ஆண்டவருடைய அழைப்பு என்ன? அந்த அந்த அளவீடுகள் வந்து வேற. ஸோ இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய உபத்திரத்தை மாத்திரம் தான் பார்க்கிறோம், நம்முடைய காரியங்களை குறித்து தான் வந்து பார்க்குறோம் எங்களை. ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு ஒரு பெரிய பிக்சர், ஒரு தேசத்திற்கெல்லாம் உண்டான ஒரு பெரிய பிக்சர். ஆபிரகாம் எனக்கு பார்த்த பொழுது, ஈசாக்கை பார்த்த பொழுது, யாக்கோவை பார்த்த பொழுது ஆண்டவர் வந்து தேசங்களாக பார்த்தார், தேசமாக கண்டார், தனியான இண்டிவிஜுவல் மனிதர்களை. இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான், ஆண்டவருக்காக நம்ம வந்த ஒரு பாடு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய அந்த பார்வைகளும் அளவீடுகளும் வேற. ஆண்டவர் நம்மை அழைத்த அந்த காலிங் வந்து நமக்கு வந்து வேற. ஆனா நம்ம அந்த இன்னைக்கு அந்த காலிங்க வந்து உணராதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம உணராதபடிக்கு நாம் இன்னும் ஒட்டிட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து வேறு எடுக்கப்பட வேண்டிய காரியங்கள், இன்னும் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் நம்மளிடத்துல இருக்கிறதுனாலே, அறுத்தறியப்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் நம்மளிடத்துல இருக்கிறதுனால இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில பாவியோட தன்மைகளை பிடிச்சுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாமி வந்து பார்த்தவர் சொன்னாரு, மூன்று காரியத்தை சொன்னாரு, உன் கண்ட்ரியை விட்டு வெளியே வா, உன் பீப்புளை விட்டு வெளியே வா, உன் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹோல்டை விட்டு வெளியே வா அப்படின்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஸோ கண்ட்ரியை விட்டு நீ வந்து வெளியே வந்தனாக்க என்ன ஆச்சு, நீ நாடோடி, உன் பீப்புளை உன் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹோல்டை விட்டு வெளியே வந்தனாக்க நீ அனாதை, உனக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ யார் உனக்கு எல்லாமே வந்து கர்த்தர் தான். அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன கொண்டு வர்றாரு, எதிர்பார்க்கிறாரு. லீவ் யுவர் கண்ட்ரி, லீவ் யுவர் பீப்புள், லீவ் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காரியங்களை சொல்றாரு. அங்கே ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க 1-4 வரையான அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாரம் கொடுத்து அழைக்கும் பொழுது என்ன சொல்லி அவர் வந்து அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ பிரித்தெடுக்கப்படணும் இன்னைக்கு அந்த மூன்று காரியங்கள் அவர் ஆண்டவர் வந்து அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஸோ இன்றைக்கு நம்முடைய காலிங்க்கு வந்து எதெல்லாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எவ்வளவுக்கெவ்வளவு நீங்களும் நானும் அந்த காரியங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட வேண்டுமோ ஆண்டவருடைய காரியங்களுக்காக, அப்படி சீக்கிரமாக நம்ம வந்து பிரித்தெடுக்கப்படும் பொழுது இந்த உபத்திரவத்தின் பாதையினுடைய காலம் குறுகும். இந்த உபத்திரவத்தினுடைய பாதையினுடைய காலங்கள் வந்து குறுகும். ஏன் இன்னைக்கு இந்த உபத்திரவ காலங்கள் நமக்கு நீண்டு கொண்டு போகிறது நம்முடைய வாழ்க்கையிலே? இது நன்மை தான், இதை ஆண்டவர் கேட்கிறார் தான், இது வந்து விடுவிக்கிறார் தான். முன்னாடி பார்த்த பொழுது உண்மைதான், எல்லாம் நன்மை நன்றி தான். ஆனா ஏன் இந்த உபத்திரவத்தின் காரியங்கள் என்று சொல்லி அந்த தாற்பரியங்களையும் அதனுடைய அந்த ரகசியங்களையும் நாம் அறியும் பொழுது நாம் ஆண்டவருக்காக இன்னும் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் அதிகமாயிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆண்டோட ப்ராசஸ்க்கு, அந்த பிரித்தெடுக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு நாம் வந்து ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த காரியங்கள், அந்த துன்பத்தின் பாதைகளும் துயரத்தின் பாதைகளும் நம்மை விட்டு சீக்கிரமாகவே அது விலகி போகும். இதுதான் அதனுடைய ரகசியம், இதுதான் ரகசியம். இன்றைக்கு நம்முடைய ஆளுக்கிற வாழ்க்கையில் என்ன ஒட்டி கொண்டு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதபடிக்கு, அல்லது ஆண்டவர் விரும்பாதபடிக்கு, ஆண்டவருக்கு அன்பிளீசிங்கா வந்து என்னெல்லாம் இன்னைக்கு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அது நமக்கு தெரியும் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம வந்து விட்டுட்டு வரணும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து உண்டான ஒரு காலிங் வந்து வேற. அவர் வெறும் யாக்கு மாத்திரம் இல்லை, அவர் வந்து இஸ்ரவேல்னு வந்து கால் பண்ணிட்டார் ஆண்டவர். தட் இஸ் த காலிங். இஸ்ரவேல்னு சொல்லி அழைக்கிறது வந்து ஒரு காலிங். அவர் வந்து யாக்கோபுக்கு வந்து உண்டான ஒரு காலிங். அது போல நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலிங் இருக்குது. இஸ்ரவேல எவ்வளவு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறோ, அந்த இஸ்ரவேல்ன்ற பேர்ல அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னாக்க அவர் வந்து என்ன செய்யணும், பிரித்தெடுக்கப்பட வேண்டியது பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதனால்தான் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு அனுமதித்து அந்த காரியங்களை செய்தார். ஸோ இன்னைக்கு நாமளும் வந்து அந்த ஆசீர்வாதங்களை, நம்ம ஆண்டவர் அளித்த அந்த காலைக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த உபத்திரவத்தின் பாதையில் நாம் போகும் பொழுது அதை பிரித்தெடுக்கக்கூடிய ஆண்டவருக்காக நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய அந்த ப்ராசஸிங் அனுபவமாக நம்ம வந்து என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்து கொடுக்கணும். ஆண்டவர் நம்ம வந்து பிரித்தெடுக்கிறார் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொருடைய ஊழியங்களும், மோசையுடைய ஊழியத்திலும் சரி, மற்ற தாசர்களை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த காரியங்களும் சரி, எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான உபத்திரவத்தை ஆண்டவர் வந்து அங்கே அனுப்பி அவங்களுடைய காரியம் அங்கே வந்து உறுதிப்படுத்துகிறார். சில காரியங்கள் தான் அவங்களை வந்து பிரித்தெடுக்கிறார். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய வந்து பார்க்குறோம். இன்னைக்கு வந்து தெற்குதிசையாக இருந்தாலும் எல்லாருடைய காரியங்களும் வந்து இந்த உபத்திரவத்தின் பாதைகள் அங்கே வந்து அனுமதிக்கப்படுகிறது. ஏன்னா கத்ராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த குமார் என்றும் பாராமல் ரோமர் 8:32 சொல்லியிருக்க பிராரமாக அவரையே நமக்காக பலி கொடுத்தார் அவர் வந்து. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து செய்யாது விட்டுருவாரா, நமக்கு தேவையான செய்யாது விட்டுருவாரா, அந்த உபத்திரத்தை நீக்காது விட்டுருவாரா பாருங்க. ரோமர் 8:32 எடுத்து வாசிங்கனாக்க அது அவ்வளோ ஒரு அருமையான வந்து ஒரு வசனமாக வந்து இருக்கும். ஸோ ரட்சிப்பையும் நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வழியும் உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவர் ரத்தம் சிந்த வேண்டிய ஒரு பாதை வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா சிலுவை மரணம் வந்து வேண்டாம், ரத்தம் வேண்டாம், அல்லது இப்படிப்பட்ட ஆண்டவர் காரியம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரூட்டை வந்து தெரிஞ்சு எடுத்துருக்க முடியும் ஆண்டவரால்.
ஆனா ஆண்டவர் அப்படி போகல. தம்முடைய சொந்த குமாரர் என்ற ஒரு பாராமல் சிலுவை மரணத்தின் ஆக்கினைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்து உட்படுத்துகிறார். அங்கே ஒரு நன்மை பிறகு வேண்டும், ரட்சிப்புன்ற ஒரு நன்மை வந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலிருந்து மக்கள் வந்து என்ன செய்யணும், திருத்தெடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தம்முடைய குமாரனே வந்து யூஸ் பண்ணின தேவன், குமாரனை கையளித்த தேவன், யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நான் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, நம்முடைய காணியை தடுக்கக்கூடிய காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுவதற்கு வந்து அப்ப ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? யோசனை பண்ணி பாருங்க. அதனால்தான் இந்த பாதையினுடைய காரியங்கள் நமக்கு வந்து துணித்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு மாத்திரம் எகிப்து ஒரு பிரச்சனையாக இல்லை அப்படின்னாக்க இஸ்ரவேல் பிரித்தெடுக்கப்பட்டிருக்காது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளும் காத்திருப்பு வரல அப்படின்னாக்க ஆபிரகாமிட்ட இருந்த அந்த பாபிலோனிய காரியங்கள் வந்து போயிருந்திருக்காது. ஆண்டவருக்காக அவர் வந்து முழுமையா டிபெண்டா வந்து வந்திருக்க மாட்டார். ஏன்னா ஆரம்ப வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்க ஏற்றத்தாழ்வுகள் விசுவாசத்தில் நிறைய இருந்தது. அப்புறம்தான் ஆண்டவர்கிட்ட வந்து ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கிட்டார். ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டார் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வந்து தேவநீதியை என்றார். அப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய பாடுகளும் உபத்திரங்களும் போனதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு மகத்தான ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருடைய சாட்சி ஒரு இடத்துல விளங்கினது. சில காரியங்களை வந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியதா இருந்தது. அந்த உபத்திரத்தின் பாதையினால வந்த அந்த அப்படிப்பட்ட உபத்திரத்தின் பாதையில வந்து அனுமதித்தாரு. ஜென்ரலா நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய காலிங் அதுதான் ஒரு பெரிய பிக்சர். நாம பார்க்கக்கூடிய உபத்திரம் பெரிய பிக்சர் அல்ல, ஆண்டவர் நம்ம கூடி நமக்கு வைத்திருக்கூடிய அந்த ஒரு மகத்தான காரியங்கள், தேவ காரியங்கள், வரக்கூடிய அந்த மகிமை, பரலோகத்தின் மகிமைகள், இந்த போறக்கூடிய சின்ன சின்ன உபத்திரவங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அந்த உபத்திரவங்கள்லாம் இந்த உபத்திரத்தை கொண்டு போய் வந்து பரலோகத்தின் மகிமையை கம்பேர் பண்ணி பாருங்க, எங்க நிற்குமா இந்த உபத்திரவங்கள்? நிற்காது. அதனால அதை வச்சு நம்ம வந்து தேர்த்திக்கிடணும். ஸோ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து பெரிய காரியங்கள் வந்து பருவத்தில் வச்சிருக்க, அதுக்காக இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. உலகத்தில் வந்து நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, இந்த உலகத்தை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் நமக்கு வந்து கருப்பை தருகிறார். எப்போது கனிவோடு கவலையோடு உபத்திரவத்தோடும் பாடுகளோடு நிந்தலையோடு அவமானத்தோடும் வாழ்றதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படித்தான் வாழணும்னு ஆண்டவர் நமக்கு எழுதி வைக்கல, அது ஒரு ப்ராசஸிங்கா நமக்கு வந்து அனுமதிக்கிறார் ஆண்டவர், அவ்வளவுதான். அந்த ப்ராசஸிங் எதுக்கு? அவருடைய அந்த உன்னதமான காலுக்கு நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அது மறைஞ்சு போகக்கூடாது, அது மறைந்து போகக்கூடாது. நீங்க பாருங்க இஸ்ரவேலுக்கு எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க, இஸ்ரவேலுக்கு எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போதும். நீங்க மத்தியானம் வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாரையும் வந்து இடவாங்கு பெயரைத்தான் வந்து அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும், இந்தியனையும் அமெரிக்கனையும் சைனீஸையும் இத்தாலிக்காரனையும் வந்து அவன் நாட்டை வச்சு அவன் வாழ்ற இடத்தை வச்சு அழைக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலுங்கிற தேசம் அந்த மக்களை வைத்து அந்த தேசம் அழைக்கப்படுகிறது இன்றைக்கு. அது எவ்வளவு பெரிய சிறப்பு! இடமாக பெயர் அவர்களுக்கு அல்ல, கர்த்தராக பெயர் மாறிவிட்டது. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுப்பு அவர்களுக்கு இருந்தது இஸ்ரவேலர்களுக்கு. தேவன் தம்முடைய ஜனத்தை அவர் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஒரு பெரிய பிக்சர் வச்சிருக்கிறார். அந்த பிக்சர் போயிடக்கூடாது. நம்ம சின்ன காரியத்தை பார்க்கிறோம், ஆனா பரலோகத்தின் மகிமை தேவ காரியங்கள் பெரியது. நம்ம கண்ணால பார்க்க முடியாத காரியங்கள் பெரியது. அந்த அரிதான காரியங்கள் நம்ம இழந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த உபத்திரவங்கள், இந்த உபத்திரவங்கள் இது இன்னும் ஆண்டவருக்காக நம்மை பிரித்தெடுக்கும். பிரிக்கும் பொழுது கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகள் இருக்குன்னு வரத்தான் செய்யும். ஆனா அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக மாறும். எப்படி இந்த இஸ்ரவேல் இன்றைக்கு வந்து தேவனுக்கு மகிமையாக இருக்குதோ, அன்னைக்கு இருந்தது இன்றைக்கு இருக்குது, என்றைக்குமே இருக்கும் இஸ்ரவேல் மகிமையாக. அது போல தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாக உங்களை இன்னும் தேர்ந்தெடுத்து விட்டார். ஆல்ரெடி தேர்ந்தெடுத்து விட்டார். சோ கைவிடுவாரா? ஒரு காலத்துக்கு கைவிட மாட்டார். உபத்திரவத்தை அனுப்பியாவது பிரித்தெடுப்பாரை ஒழிய அந்த மகிமைகளையும் அந்த உன்னதங்களின் தேவ ஆசீர்வாதங்களையும் இழந்து போக ஒரு காலம் தேவன் அனுமதிக்க மாட்டார்.
அவர் சொல்ல அவர் என்ன நினைத்தாரோ, அவர் அவர் நினைத்தது செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்ட்டு வந்து வேதத்தில் வந்து எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென் சோதரம். அதனாலே நம்ம ஒப்பு கொடுப்பு இன்றைக்கு வந்து நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து நம்மை நாம் ஒருவேளை அன்றைக்கு அற்பமாக நம்மளே எண்ணிருக்கலாம், இன்னைக்கு அறிவுறுத்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை வந்து மற்ற நம்முடைய உபத்திரத்தை கண்டு மறைந்து போயிருந்திருக்கலாம், அவனோட முகத்தை மறைத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் செய்யாதபடிக்கு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். இட் இஸ் ஆல்ரெடி டன். அதனால நீ உபத்திரத்தை கொண்டுட்டு நம்ம உபத்திரத்தை கொண்டு ஆண்டு சன்னிதியில போகும் பொழுது அதை கேட்டு ஆண்டவர் வந்து செய்வார் அப்படின்ற எதிர்காலத்தின் ஃபியூச்சர் டென்ஸாக வந்து எழுதாத படிக்கு வந்து எதிர்கால குறியாக இருக்காத படிக்கு அதை போகும்பொழுது ஆண்டவர் அந்த விண்ணத்தை வைப்பு வைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரா, அதை கேட்டு அருளினார் அப்படின்ட்டு இருக்குது. ஆகினாலே எந்த ஒரு உபத்திரவத்தை அது என்ன உபத்திரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒருவேளை நாம் மற்றவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு உபத்திரவத்தின் பாதையில ஒரு உபத்திரவத்தின் குகையில இருக்கலாம், இன்றைக்கு நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்களை கொண்டு பலர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் போகிற அந்த பாதை தேவனுக்கு அது மகிமையான ஒரு பாதையாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபத்திரவத்தின் காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவே இருக்கும். அது தேவனுக்காக தேவனுக்காக நம்மை அப்படியே பிரித்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தின் அனுபவமாகவே கர்த்தனமை வந்து அதை வந்து அனுமதித்திருக்கிறார். இந்த உபத்திரவங்கள் கர்த்தருடைய பாதையில கிட்டு செல்வதற்காக இதன் மூலமாக கர்த்தர் நம்மை முழுமையாக இன்னும் அவருக்காக முற்றிலும் நம்மை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வரப்போகும் மகிமைகளையும் அந்த தேவ ஆசீர்வாதம் நினைத்து பார்க்கும் பொழுது இந்த உபத்திரவம் ஒன்றுமே இல்லை. இந்த உபத்திரவம் இந்த உலகிலிருந்து அவருடைய காலிங்காக அவருடைய அழைப்புக்காக இன்னும் நம்மை அதிகமாய் பிரித்தெடுக்கும். அது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் அப்படி செய்தது, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அப்படி செய்தது, அது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செய்து நன்மையே உண்டாக்கும். ஒழிய இந்த உபத்திரவங்களை கர்த்தர் ஒரு காலம் தீமைக்காக அது எந்த உபத்திரமாக இருந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டார். இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை நீர் எனக்கு அனுப்பினது நல்லது, இதன் மூலமாக நான் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை நீ இந்த வாழ்க்கையில் அனுப்பினது நல்லது, நான் இன்னும் அதிகமாய் பிரித்தெடுக்கப்படுவேன் உமக்காக ஆண்டவரே. ஹல்லேலூயா சோதரம், சோதரம். எதெல்லாம் இனி ஆண்டவருக்கு முடிய ஆண்டவருக்கு அன்பேசிங்க ஒட்டி கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் வேறொருவோட அறுத்தறியப்படணும், பிரித்தெடுக்கப்படணும். அதுக்காக முத்துழைப்பு கொடுப்போம். இன்னைக்கு இது ஆசீர்வாதமே உடைய ஆசீர்வாதமே, இது ஒரு வகையான ஆசீர்வாதமே தவிர வேற துக்ககரமான காரியம் அல்ல, நாம் அழிந்துவிடக்கூடிய சம்பவம் அல்ல. இந்த ஆண்டு நாமத்துக்கு வகமையாக இருக்கும். கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார், கேட்டுக்கொண்டுகிட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எந்த உபத்திரமான ஆண்டு கழிந்து செல்வது சொல்லுங்க. ஆண்டு அந்த உபத்திரத்தை மாத்திரம் அல்ல, இன்னும் நம்மை ஆண்டரோடு கூட அவருடைய சாயலுக்காக இன்னும் அதிகமாக மாற்றுவார், அவருடைய மகிமைக்காக மாற்றுவார். இன்னும் பிரித்தெடுக்கிறதுல அவருக்காக நம்மளை வந்து கொண்டு போறவர் ஆண்டவர். வகுப்பு கொடுப்போமா? ஆண்டத்துக்கு ஒரு விஷயம் நிச்சயம் பண்ணுவோம். என்ன நல்ல பிதாவே, இந்த வேளையில எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். உபத்திரத்தின் குகையில் உபத்திரத்தின் பாதைகளில் கண்ணீர்ல வருத்தத்தில் பாடுகளில் இதோ நாங்கள் ஆண்டவரை ஒருவேளை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இது எப்பொழுது முடியும், இதனுடைய காலங்கள் குறுகுமா இல்லை நீளுமா எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே கத்தால் நாங்கள் பார்க்கிற பார்வைகள் ஒரு சிறிய அளவில் தான் இருக்கிறது. கத்தாவே எங்களை குறித்து நீர் பார்க்கிற பார்வை மிகவும் விசாலமானது ஆண்டவரே. ஒரு ராஜ்யத்தை குறித்து ஒரு மனிதன் ஒரு சின்ன ஒரு மனிதனை ஆண்டவரை பார்த்த பொழுது அவனை குறித்து ஒரு பெரிய ராஜ்யமாக நீர் பார்த்த ஒரு தேவன் ஐயா ஆண்டவரே. யாகோபு ஒரு இஸ்ரவேலாக நீர் பார்த்த தேவன் ஆண்டவரே. ஓ தேவனே நீர் அவ்வளவு பெரிய ஆண்டவர் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உங்களுக்கு நன்றி செலுத்துறீங்க. எல்லாரும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஆண்டவரே வியாதியில, ஆண்டவரே ஒருவேளை வியாதி ஆண்டவரே பாதையில் நாங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே அப்பா சோதரங்க தாவே, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே ஜாப் பிரச்சனைகளில் நாங்கள் போய்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஃபேமிலி பிரச்சனைகளில் போய்கொண்டு இருக்கலாம், மரண படுக்கைகளில் ஆண்டவரே சிலர் இருக்கலாம். ஆண்டவர் இதை கேட்கிறவங்க ஆண்டவரே எந்த உபத்திரவமாக இருந்தாலும் சரி, இது எங்களுடைய அழிவுக்காக அல்ல, இது தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக கிட்டி சேரும் பெருந்தெடுக்கப்படவும் ஆண்டவரே அப்பா உடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கோமே சுவாமி. உமக்கு மகிமையை கொண்டு வரவே சுவாமி. கர்த்தாவே சோதரம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் வாழ்க்கையில அனுமதித்து ஆண்டவரே நன்மையாக மாற்றினர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அனுமதித்து நன்மையாக மாற்றுவீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் அழிந்து போவதற்கு அல்ல, இன்னும் விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட மறுரூபமாக்கப்பட ஆண்டவரே உமக்காக நாங்கள் பயன்பெற உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் வல்லமையா செயல்படவே கர்த்தாவே. ஆலேலூயா. அப்படியே விசுவாசத்தை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆண்டவரே அப்பா நாங்கள் கடந்து போகக்கூடிய இந்த பாதையுடைய உயரங்களை துக்கங்களை அகற்றி ஆண்டவரே மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்கி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இதன் மூலமாக கெட்டு சேர்ந்து விட நாமத்தை மகிழ்படுத்த கிருபை செய்ததற்காக சோதரம் ஆண்டவரே. கண்ணீரும் கவலையும் ஆண்டவரே ஒழிந்து போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்படி வாழ்கிறது ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று ஆண்டவரே அர்த்தமாகிவிடாது. இதோ ஆண்டவரே மேன்மையானவர்களை வைத்திருக்கிறீங்க கர்த்தாவே சோதரம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது பரலோகத்தின் மேன்மைகளையும் அனுபவிக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு வாழத்தக்கதாக அந்த பூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுத்து தேவனிடம் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி நாம் மகத்துவப்படுத்தும் துதிகன மகம் எல்லாற்றும் மகிழ்ச்சி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். 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 குட் நைட்.